हाई फ्रेंड्स, वेलकम टू कोवेपुरम। ना उ संगीता इनके वीडियो अब पाती सूपरान मैसूर पाकल मैसूर पाक कुछ नव ना रे स्पून सेतना अदकू सेम नम सूपर और मैसूर पाकल वांगी से अभी पाक अगर चेनल सब्सक्राइब सब्सक्राइब पड़ी पे बेल आइकॉन क्लिक पड़ी की अब तनिमल पड़े वीडियोसा उम्मीद रेगुलर वो ना इत कप ना एड़े ना सलीचिकों நம்ம சளிச்சிட்டு சேர்த்துட்டோம் அப்படினா மாவு கொஞ்சம் உதிரியா இருக்கிற மாதிரி இருக்கும், கட்டி எல்லாம் இல்லாம. அதனால நம்ம இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சளிச்சு எடுத்துட்டு இத நல்லா இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. ரொம்ப ஸ்டவ்வை மீடியமா வைங்க. ரொம்ப ஸ்பீடா வச்சிங்கனா கருகுன மாதிரி ஆயிடும். நமக்கு மைசூர் பாவோட கலரும் சேஞ்ச் ஆயிடும். அதனால அளவா சிம்ல வெச்சு நல்லா அதோட பச்சை வாசனை நல்லா மணம் வரும். ஒரு அந்த கடலை மாவோட மணம் அந்த அளவுக்கு நீங்க நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இத நல்லா இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத இந்த கப்ல நான் ஒரு அரை கப் வந்து எண்ணெய் சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு இத நல்லா கரைச்சிடுங்க. அந்த மீதி இருக்கிற எண்ணெயை நம்ம ரெண்டாவது கூட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாம கரைச்சிட்டு மீதி எண்ணெய்யும் சேர்த்து நல்லா கரைச்சுக்கலாம். இது நம்ம ரெண்டாவது கூட நம்ம வந்து சேர்த்து தனியா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தியும் செய்வாங்க. இந்த மாதிரி செஞ்சா நமக்கு கட்டி கட்டாது. அதுக்காக இல்லனா மாவு கட்டி கட்டிக்கும், சீக்கிரமா கிண்டணும். அது இந்த மாதிரி நம்ம கரைச்சிட்டு நம்ம ரெண்டாவது வந்து இத சேர்த்துட்டோம் அப்படினா ரொம்பவே ஈஸியா இருக்கும் நமக்கு மைசூர் பாக் செய்யிறது. இந்த மைசூர் பாக் பாத்தீங்கன்னா இந்த கடையில எல்லாம் கிடைக்கும் தெரியுமா, கொஞ்சம் இது மாதிரி இருக்கும், ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மைசூர் பாக்கு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டாக அது பேர்னா அது நெய் மைசூர் பாக்குன்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம பெருசாக நெய் சேர்த்த போகிறதில்ல, ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும்தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா இந்த அளவுக்கு கரைச்சாச்சு. மீதி எண்ணெயும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்குங்க. இன்னொரு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு அதில் நான் எதில் மாவு எடுத்தனோ அதில் ரெண்டு கப்பு சக்கரை சேர்த்துருக்கேன். அதில் கால் கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப வேண்டாம், இந்த கப்பில் தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பங்கு மாவு, ரெண்டு பங்கு சக்கரை. அந்த ஒரு பங்கு மாவில் கால் பங்குக்கு கம்மியாக தண்ணி வச்சுருக்கேன். அந்த சக்கரை மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டிங்கன்னா போதும். சேர்த்துட்டு இதை நல்லா கரையிட்டும். இது நல்லா கரைஞ்ச பிறகு நீங்கள் சிம் பண்ணிக்கிங்க ஸ்டவ்வை, இல்லைனா சீக்கிரமாக கெட்டி ஆயிடும் சக்கரை. இது நமக்கு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு வரணும். நல்ல லாங்கா வந்து கம்பி பதம் வரணும். பாருங்க நல்ல லாங்கா இருக்கா, டக்குன்னு கட் ஆகாம கொஞ்சம் கேப்லோட நமக்கு ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வந்திருச்சு. இப்போ நம்ம கரைச்சு வச்ச நம்ம எண்ணெய் வறுத்திட்டு எண்ணெய் ஊத்தி கரைச்சு வச்சிருக்கோம்ல, ஆயில் தான் நார்மல் ஆயில் ஊத்தி கரைச்சு வச்சத இப்போ நம்ம இதல சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வெறும் வரமாவை போட்டு கூட நம்ம இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கிண்டுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது கட்டி கட்டிக்கும். ஒரு சிலர் செய்யலாம், புதுசாக செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலையோ நெய்யில் வேணும். இதே மாதிரி தான் நெய் மைசூர் பாக்கும். இதுக்கு பதிலாக நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். ஃபுல்லுமே நெய் தான் சேர்த்துக்குவோம். அது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம இறக்குற பதம் பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு 2-3 மினிட்ஸ் முன்னாடியே நம்ம இறக்கிடுவோம். அதுதான் நெய் மைசூர் பாக்கு. இதே மாதிரி அதுவும் செய்யலாம். நம்ம எண்ணெய்க்கு பதிலாக ஃபுல்லும் நெய் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா வேகுது மாவு. அந்த எண்ணெயும் நம்ம சேர்த்துனதும் நல்லா சக்கரையோடு சேர்ந்து நல்லா வேகுது. இதை கைவிடாமல் நீங்கள் கிண்டிகிட்டே இருந்துங்க. இருந்தால் கொஞ்சம் கெட்டி கெட்டி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப இல்லை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நெய்யே. கொஞ்சம் நெய் மணம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்குங்க ஸ்டவ்வை. ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா கொஞ்சம் இது மாதிரி ஆன மாதிரி ஆகிடும். சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் மாவு வேகும். இப்போ நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இல்லை நெய் வேண்டாட்டி இந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெய் நம்ம எடுத்து வச்சாலும் அந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட நீங்கள் இதை செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை பாதிக்கு பாதி நெய்யும் எண்ணெய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா இந்த மாதிரி நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க.
அந்த 2 டேபிள் ஸ்பூனை தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிட்டுருக்கேன். அவ்வளோதான், இப்போ ஃபுல்லும் நான் சேர்த்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்டான மைசூர் பாக் கிடைக்கும். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் அந்த ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்க மாதிரி செய்வாங்கள்ல, அந்த மைசூர் பாக்கு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதனால் இன்னொரு 2 மினிட்ஸ் நான் விட போகிறேன். கொஞ்சம் பொங்குன மாதிரி வரும், அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். அப்போ அந்த பாருங்கள் நல்லா பொங்குன மாதிரி வருதான். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன். நெய்யோ எண்ணெயோ தடவிக்குங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் இறக்குனா அந்த ஹோல்ஸ் இருக்க மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கும் இதுக்கும் சாஃப்ட்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை, ஒரு 2 or 3 மினிட்ஸ் தான். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு இந்த மாதிரி மைசூர் பாக் கிடைக்கும். ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி மைசூர் பாக் கிடைக்கும். இப்போ அவ்வளோதான், இதை நல்லா அமுத்தி விட்டு அப்போவே செட் பண்ணிடுங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம வெட்டிக்கலாம். நீங்கள் வந்து இது ரொம்ப நேரம் விட்டால் கொஞ்சம் லேசாக சூடாக இருக்கையிலேயே வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா செட் பண்ணியாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து, 10 to 15 மினிட்ஸ் கழித்து கூட நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெது வெது நெருக்கிலேயே கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 கிராம்ஸ் தான் வந்து இதுக்கு நான் மாவு சேர்த்துருக்கேன், ரொம்பலாம் சேர்க்கல, ஒரு 100 கிராம் மாவு தான் இது. இதுலேயே பார்த்தீங்கன்னா 15 பீஸுக்கு பக்கம் வந்திருக்கு இந்த மாதிரி சைஸில், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த திரியாக இருக்க மாதிரி மைசூர் பாக்கில். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து அடிக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.